பூமி சித்தா சீரியல் இன்றைக்கி என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக. அதை வந்து தாங்க ராணி வந்து பேசுகிறாங்க, சித்தார்த்த நீ கோவப்படல, எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லை, முதல்ல நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கேளு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏயா நீ சொன்னதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, தவமணியை உன் கையால் வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், ரொம்பவே முட்டாள்தரோம். ஏன்னா ஜான்சி மேடமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் நீ ஒருத்தனை அனுப்பிச்சு வைக்கணும்னு பார்க்குறேன். நான் கூண்டோட பாக்கி இருக்கிற அஞ்சு பேர் அமுச்சு வைக்கணும். அந்த அஞ்சு பேரில் மூணு பேர் லேடி. அந்த மூணு பேர் கூட எனக்கு யார் யாரும் தெரியுங்கிற மாதிரி இக்கி வச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல சம மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜான்சி மேடம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்கும் வந்து முகத்திரையை கிளிக்க விடாமல் பண்ண மாட்டாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என்றைக்குமே கெட்டவங்க ஜெயிக்க முடியாது, நல்லவங்க தோற்ற மாதிரி தெரியும், ஆனால் கடைசி வரைக்கும் நல்லவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க, கண்ணெல்லாம் பிதிங்கி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாவித்திரி சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம். ஐயோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பேன்னு வேற சொல்கிறாள், என்ன நடக்கும்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஜான்சி மேடம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து சைலண்டாக வந்து பேசி முடிச்சிடுறாங்க. சந்தோஷம் மேடம் சொன்னோன்னே ஒரு மணி நேரத்தில் கெடு வைக்க போகிறேன்னு நினச்சேன், நான் சொன்னதெல்லாம் கோ இன்சிடென்ட்டாகவே நடந்துருச்சு. இந்த வாட்டி தவமணியை வேறு ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, போன வாட்டி மருத்துவர் வந்து எனக்கு ப்ரெக்னெண்ட்டுன்னு நினச்சி ஒரு போலியான மாத்திரம் வந்து கொடுத்தாங்களே, அவங்கள விசாரிக்கும் போது வந்து நளினி கேங் வந்து காப்பாற்றுறாங்களே, இது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எஃப்ஐஆர் கூட போடாமல் அவங்க தனியாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்து இந்த வாட்டி மிகப்பெரிய ஆப்பு வச்சுருவாங்க. அந்த ஜான்சி பாரு கூட்டு சேர்ந்த கூட்டாளிங்கெல்லாம் மாட்ட போகிறாங்க, நாளைக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கி தான் அவங்க நிம்மதியாக சாப்பிடணும், என்ன வேணுமோ இப்போயே சாப்பிட்டுக்கு சொல், அதுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னேன். இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது, இன்னும் 60 நொடி தான் இருக்குங்கிற மாதிரி சம மாசா கெத்தாக வந்து ராணி வந்து பேசுகிற மாதிரி ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்களே சொல்லலாம். சரி வெயிட் பண்ணோன்னு சொல்லி சித்தார்த்த வந்து மாடிக்கு போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராணி இவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் பூமி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, உன்னை அனுப்பிச்சு வச்சவங்கள ஒவ்வொருத்தனா நான் தான் பழிவாகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் ராணி வந்து தடுக்கிறாளே, என் மேலே அன்பு பாசம் எல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் உனக்கு பண்ண நான் துரோகத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், உன்னை காப்பாற்றிருக்கணும், காப்பாற்ற முடியாமல் பண்ணதும் நம்பிக்கை துரோகம் தான், என்னை மன்னிச்சிரு பூமிங்கிற மாதிரி கதறாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து சாவித்திரிக்கு வந்து தலையே சுற்றுது, பெட்டில் வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆப் வரப்போகுது, இத்தனை நாளாக வந்து சம்பாரித்த சொத்து பணம் எல்லாம் நம்மளை விட்டு போகப்போதா, தாத்தா கிட்டேருந்து ஏமாற்றி ஒத்துமொத்த சுற்றியும் வந்து அனுபவிக்கலாம்னு பார்த்தா இப்படி நடக்குப்போதேங்கிற மாதிரி வேதனைப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாவித்திரி அப்பான்னு பார்த்து தமனா வந்து பேசுகிறாங்க, என்னத்தை இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, முதல்ல அந்த கெடிகாரத்தை உடச்சி போடுமானோ, என்னால் அந்த கெடிகாரத்தோட சவுண்டை கேட்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்கும் அந்த கெடிகாரத்தோட சவுண்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு, டக்கு டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கே, முதல்ல அந்த கெடிகாரத்தை தூக்கி போடுங்க, இது மாதிரி முட்டாள்தனமாக வந்து பேசாதீங்க, கெடிகாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டா வேறு எங்கேயுமே கெடிகாரம் வந்து ஓடாதா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கணும், எப்படி வந்து மோதி பார்க்க போகிறோன்னு தெரில, ஆனால் என்கிட்ட ஒரு புத்திசாலத்தனமான ஒரு ஐடியா இருக்குது, எப்படி இருந்தாலும் ஜான்சி கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகிறா, அப்படி இருக்க சூழ்நிலை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த வீட்டை விட்டு நம்ம கொடுக்கணும், எஸ்கேப் ஆகிட்டா சித்தார்த்துக்கிட்டே தப்பிச்சிடலாம், கொஞ்ச நாள் வந்து நல்ல சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க, எங்கே போனாலும் சித்தார்த்த நம்ம விட மாட்டான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்படி என்னமா பண்ணேன், நான் வந்து வழக்கறிஞர்களோட பொண்ணு, அப்படியும் எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய வழக்கறிஞர், எத்தனை கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு எங்கள் அம்மாக்கே தெரியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. நான் வந்து எங்கள் அம்மா அளவுக்கு இல்லாட்டாலும் அதில் கொஞ்சமாவது செயல்பட்டு எங்கள் அம்மா பேரை வந்து காப்பாற்ற மாட்டேன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஏற்கனவே சதி வேலையெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுன்னு சொல்லி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு மாத்திரை வந்து காட்டுறாங்க தவமணிக்கிட்ட, இந்த மாத்திரை வந்து இவங்க தான் கொடுத்தாங்க தமனா, நீ வாங்கிட்டா மட்டும்தான் நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியும், இது என்ன மாத்திரை எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, என் மயக்க வரும்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை, இது என்ன அனுப்பிச்சு வைக்கிற மாத்திரம் தான் எனக்கு தெரியும், தெரிஞ்சே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது கையில் வந்து கொடுத்துட்றாங்க. அவர் வந்து கையில் வந்து அழகாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு நம்ம தவமணி. தவமணி வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து மாசா ஜான்சி ராணி வந்து வெயிட்டாக வராங்க. ஒரு மருந்து வந்து காட்டுறாங்க, நீ மட்டும் உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கேன், நீ சொல்லாத உண்மை, இந்த மருந்து வந்து சொல்லும், நீ ஏன் சொல்கிறியா, இல்லை இந்த மருந்து வந்து உனக்குள்ளே செலுத்தணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மாத்திரை வந்து காட்டுறாங்க. இந்த மாத்திரை என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி லவக்கன் வாயில் வந்து போட்டாங்க. ஏ என்னடா நினச்சிட்டு இருக்கேன், இதை போட்ட கையோட நீ என் கதை முடிஞ்சிடும், நான் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாலும் என்ன அனுப்பிச்சு வச்சுருவாங்க அந்த கேங், நான் உங்கள்கிட்ட சொல்லனாலும் நீங்கள் எனக்கு பிரச்சனை கொடுப்பீங்க, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும், நான் கண்ணை முடிகிறேன் அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து பேசிட்டு அவங்க மயக்கம் பிடிக்கல வந்துடுறாங்க. நம்ம தவமணி ஏய் இங்கே வாயா, நம்ம வேறு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லி ஆதாரம் கூட இல்லாமல் நான் தனியாக வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இவரை முதல்ல வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லாரும், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு என்னது ஜான்சி மேடம் இன்னமும் ஃபோன் பண்ணலையே, ராணி ஃபோன் பண்ணுவாங்கண்ணே, என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் நீ ராணிக்கிட்டே கேட்டால் எப்படி,
அவங்க ஃபோன் பண்ணுறப்ப தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்தே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஜான்சி மேடம்னு இது எல்லாம் செம்மையாக வந்து காயம்பட்டிருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி சித்தார்த்துக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு தவமணியை, தவமணி வந்து விசாரிக்கலான்னு போகிறப்ப ஏதோ ஒரு மாத்திரை வந்து சாப்பிட்டான், அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் அப்புன்னு பார்த்து ஏதோ ஒரு கேங் வந்து அவனை வந்து காப்பாற்றிட்டாங்க. இதுக்கு நானே அவனை அமுச்சு வச்சுருந்தா ஒரு நிம்மதியாக தான் இருக்கும்ல. இப்போ உண்மையிலே அவன் இருக்கானா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராணி வந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னா சாவித்திரிக்கு இப்போ தான் வந்து பெருமூச்சே விடுறாங்க. சில பேர் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தீர்ப்பு எங்கேப்பா நடக்குது, கோர்ட் யார் இருப்பா, ஜட்ஜி யார் இருப்பா, இது எல்லாமே பொம்மி தானே. பொம்மி கோர்ட்டில் தீர்ப்பு வந்து எழுதியாச்சு, அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறது மட்டும்தான். அந்த கேங்கே அனுப்பிச்சிருவா, தவமணியும் அனுப்பிச்சிருவா, தவமணி யார் கையால் போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொம்மி தான் அவங்களுக்கான தீர்ப்பு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி மாதம் வந்து பேசுகிறாங்க. இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாம், அவங்களுக்கு முடிவு காலம் வந்துருச்சு, பொம்மி தான் அனுப்பிச்சு வைக்க போகிறான்னு சொல்லி செம்ம மாதம் கெத்தாக வந்து பேசுகிறாங்க. ராணி இதை நினச்சி வந்து பிதுங்கி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமனாவும் ஒரு பக்கம், நம்ம ரகுவரனுக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பொம்மி இருக்க வேண்டிய விஷயம் வந்து தெரியுது. பாக்கி இருக்கிற மனோக்கும் சாவித்திரிக்குன்னு தெரில, அவங்க நக்கல் பண்ணுறாங்க. ஆமாம், லெட்டர் போடு, பொம்மி வரட்டும், தவமணி வந்து தப்பிச்சிட்டான், நீ தான் கண்டுபிடிச்சி அவனை அனுப்பிச்சு வைக்கணும், உன்னை அனுப்பிச்சு வச்சவனுக்கு நியாயத்தை வந்து வழங்கணுங்கிற மாதிரி கேட்க வேண்டியதானே, மனு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாவித்திரி அப்படியா, நாளைக்கு என்ன நாள், பௌர்ணமி, பௌர்ணமினா பொம்மியோட ஆட்டம், பொம்மியோட ஆட்டம் ஆரம்பம்னா தவமணி ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு ஆட்டம்ங்கிற மாதிரி வாஸ் பண்ணுறாங்க. அடியேண்டி போக்கத்தவளே, சும்மா நீ இருக்கவே மாட்டியா, அவனா பொம்மி பேரை சொல்லி சொல்லி நீ காரியத்தை சாதிக்கலான்னு பார்க்குறியா? ஆமாயா, நான் காரியத்தை சாதிக்க தான் பார்க்குறேன், நிச்சயம் நான் நினைக்கிறது நடக்க தான் போகுது, ஆனால் நீங்கள் யாருமே வந்து நம்ப மாட்டீங்க, பொம்மி சத்தியமாக வரதான் போகிறான்னு. வீடே வந்து தலைக்கெல்லாம் வந்து கேமராவை வந்து இப்படி இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வந்து பொம்மி ஃபோட்டோக்கு நேராக அப்படி காட்டுறாங்க. பெல்லெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது, புயல் வருது, பார்த்தியா பொம்மி இருக்கேங்கிற உணர்வு வந்து காட்டுறா, அதுக்கு தான் இவ்வளோ வேகமாக காத்தடிக்குது. காற்று மேலேயும் இப்போ பொம்மி மேலே வந்துட்டான்னு சொல்லி பழிப்பட ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நாளைக்கு பொழுது விடிய தான் போகுது, தவமணி வந்து இது மாதிரி கிடக்க தான் போகிறான், அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லி செம்ம ரைமிங்கில் பேசுகிறா. இந்த ரைமிங்கு எதுக்கு முனையெல்லாம் சூப்பராக பேசுகிறேன், ஆனால் நீ சொல்கிறது எப்படியோ நடந்துருது, ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து பொம்மி தான் காரணம்னா என்னென்ன இழிச்ச வாயினாச்சியா? அந்த கத்தி எங்கேயா கிடந்துச்சு? நானே உங்கள் முன்னாடி வந்து பொம்மி வந்து நிரூபித்து காட்டலாம் தான் பார்த்தேன், ஏதோ ஒரு மந்திரவாதி தான் இது மாதிரி பூஜையை பண்ணி பொம்மி வரோடாமல் தடுத்தா, அந்த கத்தி எங்கேருந்தே கண்டுபிடிச்சா, இது எல்லாம் யார் காரணம்? நான் சொன்னேன் என்னென்ன பைத்திய கரும்பியா, பொம்மி தான் கண்டுபிடிச்சி கொடுத்தா, இல்லாட்டி அவ்வளோ பெரிய ஏரியாவில் எப்படியா அந்த கத்தி வந்து தோண்டி என்னால் கண்டுபிடிக்க முடியும், கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நீ சொன்னதெல்லாம் நடந்தாலும் நீ நம்ப மாட்டேன், நடக்கலைனாலும் நம்ப மாட்டேன், அப்புறம் எதுக்கு நான் இது மாதிரி சொல்கிறது? தாத்தா நீங்கள் நம்புவீங்களே, பொம்மின்னு ஒருத்தர் இருக்கா, நாளைக்கு பாருங்கள் தீர்ப்பை வந்து எழுதியாச்சு, தவமணி வந்து போகிறான், பொம்மிங்கிற கோர்ட்டில் பொம்மி தான் ஜட்ஜ், அவள் எழுதின தீர்ப்பை யாராலையும் வந்து எங்கே போனாலும் செல்லுபடியாகாது, அவள் தான் நீதிபதிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.